நீயும் நானும் ஒன்றாய் போகும் போது நீளும் பாதை இன்னும் வேண்டும் என்று. ஹலோ ஸ்வீட்டாஸ், வெல்கம் டு த டெய்லி லிரிக்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ரிவியூவில் இருக்க மாதிரி எடிட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ இன்ஷாட் ப்ரோ இல்லாதவங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டியூரேஷன் வந்து நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு வேணுமோ அவ்வளோ செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன், நம்ம வீடியோக்கு இம்பார்ட்டன்ட் என்ன? மியூசிக். ஸோ நம்ம வந்து நான் வந்து ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபோன்லேயே இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் மியூசிக் ஏற்ற மாதிரி வர மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து என்னோடய இமேஜ் வந்து ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ கேன்வாஸ் போயிட்டு 9:16 ரேஷியோலேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஓரளவுக்கு ஜூம் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு பிப்புங்கிற ஆப்ஷன் போயிட்டு செகண்ட் இமேஜை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இதுவும் நான் வந்து ரொட்டேட் பண்ணணும். ஸோ ரொட்டேட் பண்ணி அதே மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ வந்து வீடியோ கடைசி வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக நான் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டேர்ன் ஆகிடுச்சு. நான் டேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜூம் பண்ணணும், இன்னும் ஜூம் பண்ணணும், அது பின்னாடி பார்க்கலாம். ஸோ பிப் ஆப்ஷன் போயிட்டு நான் ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போய் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்படி தான் வரும். இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் ஜூம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் வந்து ஒவ்வொரு இமேஜாக நான் எப்படி ஜூம் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க இமேஜை ஜூம் பண்ணிக்கலாம். அதை ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து ஃபுல்லாக வர மாதிரி ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த ஒயிட் போயிடுச்சு. அது ஏன் இப்படி பிப்பில் வந்து அந்த நம்ம ஆட் பண்ண வீடியோ அப்படி போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து மேலே வந்துடும், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ப்ளே பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் லைனுக்கு கீழே தான் நம்ம இமேஜ் ரெண்டு இமேஜும் வந்து மர்ஜ் ஆகிறது தெரியுது. ஸோ அதனால் நம்ம கீழே இருக்க இமேஜையும் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்போவும் அதே மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஸோ ஜெனிலியாவோட இமேஜை வந்து நான் கொஞ்சம் மேலே அந்த மேலே வர மாதிரி வச்சுக்கிறேன். கரெக்டாக அந்த ஸ்க்ராச் ஆகிற இடத்துல வந்து மேலே வர மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு மாதிரி ஒரே மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இது இமேஜ் வந்து ரொம்ப மேலே போகிறங்காட்டி கரெக்டாக அந்த லைன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஈஸியாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ ரிமைனிங் இருக்கிற வீடியோவை வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து உங்கள் வீடியோ இது வரல கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு லிரிக்ஸ் என்ன வருமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறனாலும் பண்ணுங்கள், இல்லை உங்கள் கிட்டே இருக்க ஃபாண்ட் யூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து பிளாக் கலர் போட்டுட்டு பார்டர் போயிட்டு பிளாக் கலரே வச்சுக்கோங்க. வச்சுட்டு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. 10-11 வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ வந்து லிரிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ஆயிரும். அடுத்து வந்து நம்ம வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஸ்க்ராச்சில் வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான், வீடியோ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெதுவாக தான் சொன்னேன். புரியலைன்னா நீங்கள் வந்து ஏதாவது புரியலைன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ அனிமேஷன் நெக்ஸ்ட்டு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெட்டர்னு இருக்குது பாருங்கள். சிங்கிள் லெட்டர் வந்துட்டு கடைசிக்கு வந்துடுங்க. அந்த லாஸ்ட் ஒன் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு இப்படி தான் வரும். நீங்கள் ஆல்ரெடி ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ இப்போ வந்து வீடியோ எண்ட் வரலோ வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம சாங்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லிரிக்ஸ் எந்த இடத்துல ஆட் பண்ணுறோமோ அந்த இடத்தையெல்லாம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து செகண்ட் டெக்ஸ்ட்டுக்கு வந்துடலாம். செகண்ட் டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம எடிட் பண்ணலாம். நீங்கள் எப்படி ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டில் லிரிக்ஸ் ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறீங்க. நீங்கள் வேறு எந்த எஃபெக்ட்டும் ஆட் பண்ண போகிறதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து யூஸ் பண்ணங்காட்டி அனிமேஷன்லேருந்து எல்லாமே அப்படியே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து லிரிக்ஸை மட்டும் ஒவ்வொரு இதுலேயும் டெக்ஸ்ட்டு மாற்றினா போதும். ஸோ இதே மாதிரி 3rd 1க்கு 4th 1க்குன்னு நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா போதும். வீடியோ அவ்வளோதாங்க கைஸ். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பை பை.